Hi friends, welcome to SES TECH. Please subscribe our channel. Hi friends, Combined Higher Secondary 10th 12th level exam notification எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த நோட்டிபிகேஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கு அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள். May 9th, 2023 தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபார் கம்பைன் ஹையர் செகண்டரி 10th 12th லெவல் எக்ஸாமினேஷன் 2023 இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கான PDF வந்து டவுன்லோட் ஆகும். அந்த PDF-ஐ நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் ஹையர் செகண்டரி 10th+2 லெவல் எக்ஸாமினேஷன் 2023 அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 9/5/2023 to 8/6/2023 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 8/6/2023 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 10/6/2023 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் டைம் ஃபார் ஜென்ரேட்டிங் ஆஃப் ஆஃப்லைன் சலானுக்கு ஒன்று லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 11/6/2023 வரைக்கும் சலான் மூலிமா நீங்கள் பே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் த்ரூ சலான் டூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் பேங்க்னு பார்த்திங்கன்னா 12/6/2023 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் கரெக்ஷன் பார்த்திங்கன்னா 14/6/2023 to 15/6/2023 வரைக்கும் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம் இருக்கும். டயர் 1 டயர் 2னு இருக்குது. டயர் 1க்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் August 23 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. August 2023 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டயர் 2 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான், டு பி நோட்டிஃபைட் லேட்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க் LDC-க்கு பார்த்தீங்கன்னா 19,900 63,200 வரைக்கும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 25,500 to 81,100 வரைக்கும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு லெவல் 5க்கு பார்த்தீங்கன்னா 29,200 to 92,300 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏக்கு பார்த்தீங்கன்னா கிரேட் ஏ பே லெவல் 4 பார்த்தீங்கன்னா 25,500 to 81,100 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1,600 வேக்கன்சி இருக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லேட்டர் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ ஃபார் அதர் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க் LDC அசிஸ்டண்ட் JSA அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் தெளிவாக எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. நேஷனாலிட்டி யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் 1/8/2023 வந்து 18 to 27 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா SC ST-க்குலாம் 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. OBC-க்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. OBC PWBD OBC-யில் வந்து 13 இயர்ஸ் கொடுக்குறாங்க. PWBD-க்கு வந்து SC ST-க்கு வந்து 15 இயர்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாம் நிறையா வேகன்சி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹவு டு அப்ளைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். அது எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. SSC.NIC.IN அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து ஆல் உமன் கேண்டிடேட்ஸ்க்கும் கேண்டிடேட்ஸ் பிலாங்ஸ் டு ஷெட்யூல் காஸ்ட் SC ST அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ. மீதி இருக்க கேட்டகரிக்கெல்லாம் OBC அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும். சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெல்லூர் இவ்வளோ சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியரஸ்ட் சென்டர் எதுவோ அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கீம் ஆஃப் டயர் 1 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா
பார்ட் ஒன்னில் பார்த்தோன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், 50 மார்க்கு 25 மார்க்ஸ் எடுக்கணும். பார்ட் டூ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பார்ட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா கொக்னிட்டிவ் ஆப்டிடியூட்ஸ் இருக்கும், பேசிக் ஆப்டிடியூட் ஸ்கில்ஸு. அப்போ பார்ட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டயரில் டூவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துருப் பண்ணிங்க, அதுக்கான சிலபஸ்லாம் கீழேயே கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றதுக்கும் அவங்க டெமோ எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த எக்ஸாம்பிளில் இருக்க மாதிரியே தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோலாம் எவ்வளோ கேபியில் இருக்கணும்னு சொல்கிறதும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 20 KB 50 KB இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மட் பார்த்தீங்கன்னா JPG ஃபார்மட் ஆறு JPEG ஃபார்மெட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா JPEG இல்லைனா JPG ஃபார்மெட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சைஸ் பார்த்தோன்னா 10 KB to 20 KB இருக்கணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோலாம் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கும் அவங்க ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த லாங்குவேஜில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு அதுவும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி, இங்கிலீஷ், பெங்காலி, குஜராத், தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி லாங்குவேஜில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த PDF-ஐ ஒன்ஸ் நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.